ஜெயலலிதா ஆன்மாவின் அலறல் சத்தம் நள்ளிரவு தொடங்கி விடியற் காலை 3 மணி வரை அவர் வாழ்ந்து வந்த போயஸ் தோட்டத்தில் கேட்பதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அப்பகுதியில் உள்ளவர்கள் அச்சத்தில் வாழ்கின்றனர். குப்பு அடிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி அதுக்குள்ள ஒரு சமையல்கார அம்மா இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி, அதாவது ரஜினிகாந்த் இருக்கிறாரு, அவங்க வீட்டுக்கிட்ட போய் கூட ஒரு நாள் குரல் கொடுத்து கூப்பிட்டுருக்குறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை எங்களுக்கு தெரியலை. பட்டு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்லாமலும் இருக்கிறாங்க. நான் காலையில் வருவேன், நைட்டு அன்டைம் தான் போகிறேன். வண்டி டிரைவராக இருக்கிறேன். வண்டியை பார்க் பண்ணிட்டு எப்போ 1 மணி 2 மணிக்கு தான் போகிறேன். இங்கே வீடு இங்கே தான் இருக்குது. ஸோ பார்க் பண்ணிட்டு போகும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த சவுண்ட் நான் இது வரைக்கும் இது கேட்டதே இல்லை. அதான் அம்மா வராங்க, அழுகுறாங்க, சத்தம் கேட்குது. இப்போ அம்மா அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல பேர் பலதும் சொல்கிற இவ்வளோ தான் சொல்ல முடியலாமே. நாங்கள் தான் கேட்டது கிடையாது. நாங்கள் கரெக்டாக 7 மணின்னா கடை க்ளோஸ் பண்ணி போயிடும். அப்புறம் காலையில் 5 மணிக்கு தான் கடை திறப்பாங்க. இதுக்குள்ளே என்ன நடக்கிறது எது நடக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கொடநாடு பங்களாவில் கொள்ளையடித்ததாக சந்தேகிக்கப்படும் சிலர் தொடர்ந்து மர்மமான முறையில் மரணித்திருப்பதும் போயஸ் தோட்ட பகுதியில் அச்சத்தை அதிகரித்துள்ளது. அதாவது அவங்க வாசல் கிட்ட போகிறாங்க, வீட்டு உள்ள நுழையிறாங்க, ஆனால் வீட்டில் நுழைய முடியல அவங்களால. அதுக்கு வந்து என்ன பண்ணுறது, நுழைய முடியலையே அப்படின்னு அழுகிற சத்தம் கேட்டு மக்கள் பக்க அக்க இருக்க மக்கள் இதை வெளிப்படுத்தி வாக்குறாங்க. நாங்களும் அந்த பாய்ஸ் கார்டன் தான் பெருக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் எங்களுக்கு அவங்க இல்லத்துக்கிட்ட போய் நாங்கள் பெருக்கும் பொழுது எங்களுக்கும் அவங்க இருக்கிற மாதிரியே ஒரு நனவு கொடுக்குது, அந்த ஒளி காட்டுது எங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கெல்லாம் சும்மா அது மாதிரி தனக்குள்ளே ஒரு பிரம்மையை ஏற்படுத்திக்கிட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அந்த மாதிரி எல்லாம் இல்லை, சும்மா ரூமர் அது. அப்படி எதுவும் தெரியல. இது வரைக்கும் நாங்கள் வந்து இங்கே தான் வந்துருக்கோம் போயிருந்துருக்கோம், அப்படி எதுவும் தெரியல. சில பேர் ஏதாவது தெரிய சொல்லியிருப்பாங்க. நான் ஒண்டியாக இருந்தாலும் தனிமை நைட்டில் தனியாக தான் இருப்பேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சசிகலாவை அடுத்து ஜெயலலிதாவின் வீட்டில் வசித்து வந்த டிடிவி தினகரன் தன் குடும்பத்தோடு அங்கிருந்து வெளியேறியதற்கு காரணம் 4 நாட்களாக அங்கு கேட்ட அலறல் சத்தம்தான் என்றும் கூறப்படுகிறது. மணிக்கொடி மோகன், ரெட்பிக்ஸ் நியூஸ். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 0863-11-02-3903 என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.